காய்ச்சலை எளிமையாக குணமாக்க நம்ம வீட்டிலேயே இயற்கையா ஒரு கஷாயம் வைக்க போறோம். இந்த கஷாயம் அனைத்து விதமான காய்ச்சலையும் வந்து போக்கக்கூடியது. உங்களுக்கு சளி பிடிச்சு காய்ச்சல் வந்துச்சுனாலும் சரி, இல்ல ஏதாச்சும் வெளியூர் பயணம் வந்து மேற்கொள்றீங்க, ஏதாச்சும் தண்ணி வந்து உங்களுக்கு ஒத்துக்கல அதனால காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னாலும் சரி, இல்ல குளிர் காத்து உங்க மேல பட்டு அது மூலமா காய்ச்சல் வந்துச்சுனாலும் சரி, இல்லனா வைரல் ஃபீவரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க அதிகமா வேலை பார்த்து அந்த அலுப்பின் மூலமாக வந்த காய்ச்சலா இருந்தாலும் சரி, இந்த காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை உடம்பில் அழித்து வெளியேற்றுவதற்கான சக்தி இந்த கஷாயத்திற்கு உள்ளது. ஆகவே அந்த அனைத்து கிருமிகளையும் உடலிலிருந்து அழித்து வெளியேற்ற என்னென்ன பொருட்கள் தேவை அந்த கஷாயம் வைக்க அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து பயனடைந்தவங்க அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, அதுல முக்கியமான கமெண்ட்ஸ் உங்களுடைய பார்வைக்காக. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே சிம்பிளாகவும் பெஸ்டான ரிசல்ட் தரக்கூடியதுமா இருக்கும். ஸோ அப்படி காய்ச்சலை விரட்டக்கூடிய இந்த கஷாயம் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, இந்த கஷாயம் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த கஷாயம் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேப்ப இலைகள். வேப்ப இலைகள் வந்து தனித்தனி இணுக்குகளாக ஒரு 7 இணுக்குகள் காம்போட சேர்த்து நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம். அது போக 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் சின்ன பீஸ் இஞ்சி, 1 டம்ளர் தண்ணி. ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும், நம்ம இந்த கஷாயம் வந்து அழகாக ரெடி பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வேப்ப இலைகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இலைகள் எல்லாம் பறிச்சுட்டு அதனுடைய காம்பு பகுதியை மட்டும் நம்ம வந்து தனியாக பிரிச்சு எடுக்கணும். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இலைகள் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனுடைய காம்புகள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்துலேயும் இருக்க இலைகளை வந்து தனித்தனியாக பறிச்சுட்டு அதனுடைய காம்புகளை எடுத்து தனியாக வச்சிடறோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது. அதுக்கடுத்தது அந்த காம்பு வந்து நம்ம வாட்டரில் வந்து கழுவிடலாம், ஏன்னா அதில் எந்த தூசிகள் இருந்துச்சுனாலும் அது ரிமூவ் ஆயிரும் அதுக்காக. அதுக்கப்புறம் அந்த காம்புகளை சின்ன சின்ன பீசஸாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 பீசஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நமக்கு தேவையான எல்லாமே கையில் இருக்குது. அந்த 1 டம்ளர் தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே 1 பை 1 நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேப்ப இலை காம்புகளை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் இருக்க மருத்துவ பண்புகள் தான் அந்த விஷ கிருமிகளை வந்து அழித்து உங்களுக்கு காய்ச்சலை வந்து போக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வேப்ப இலை காம்புகளில் இருக்க மருத்துவ பண்புகளுக்கு உண்டு. ஸோ அது போக நம்ம வந்து இதில் சீரகம் ப்ளஸ் மிளகு, மிளகு வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மிளகு நம்ம கடையில் வாங்கி தட்டி பொடி பண்ணி எடுத்து வச்சு நம்ம வந்து இந்த கஷாயம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். மஞ்சளும் வந்து ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்றனால அதையும் சேர்த்துக்கிறோம். ஸோ இதில் சேர்த்துருக்க எல்லாமே காய்ச்சலை போக்கக்கூடிய ஆற்றல் உள்ள பொருட்கள். இதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து பாரம்பரியமாக காய்ச்சலை போக்குறதுக்காக வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கஷாயம் அல்லது ஒரு டானிக்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இதை வந்து ஒரு மிதமான தீயில வச்சு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து கொதிக்க விடுங்க. இதே மாதிரி கொதிக்கட்டும். ஸோ 5 நிமிஷம் கொதிச்சிச்சு அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 1 டம்ளர் அப்படின்றது 1/2 டம்ளர் வத்தி 3/4 டம்ளராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அளவு தான் வந்து இதனுடைய ஃபார்முலா. ஸோ நான் சொல்லியிருக்க எல்லாருமே இதில் 1 நபருக்கான விகிதத்தில் சொல்லியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் வந்து காய்ச்சலால் அவதிப்படுறீங்களோ அத்தனை பேருக்கு வைக்கணும்னா இதில் வந்து அப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொதிச்சு முடிக்கவும் அடுப்புலேருந்து இறக்கி மிதமான சூட்டில் இதை வந்து நீங்கள் பருகிறதுக்கு தயாராகும் போது இதை நீங்கள் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு 3/4 டம்ளர் தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே பருகிட்டு வரலாம். எப்படிப்பட்ட விதமான காய்ச்சலாக இருந்தாலும் உடலிலிருந்து பறந்து போகும். இந்த கஷாயம் எப்பப்போ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை உணவு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் இந்த கஷாயம் குடிச்சிருங்க. அடுத்த நைட்டு உணவு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கஷாயம் வந்து குடிச்சிருங்க. அடுத்த நாள் காலையிலேயும் அதே மாதிரி தொடர்ந்து 3 வேளைகள் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், காய்ச்சல் உடம்பிலிருந்து பறந்து போகும். காய்ச்சல் இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, கஞ்சி, இடியாப்பம், ஆப்பம், இந்த மாதிரி
ஸோ சாஃப்டான உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போதான் வந்து காய்ச்சல்ல இருந்து எளிமையாக உங்களால் விடுபட முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.